ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீரில் தத்தளிக்க விட்டுவிட்டு உன் மனதை புண்படுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் அடிக்க வைத்துவிட்டு சென்ற உன்னவர் இப்பொழுது சொல்கிறார், உன்னோடு நான் சேர்ந்து வாழ வேண்டுமென்று என்னிடம் சொல்கிறார். நான் சொல்லிவிட்டேன், உனக்கும் ஆசைதான், உன்னோடு சேர்ந்து வாழ விருப்பம் என்று சொல்லிவிட்டேன். நீ கலங்காதே, உன் அப்பா எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். எத்தனை நாட்கள்தான் நீ அழுது கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பார்? அவருக்குத்தான் ஏதோ புத்தி மயங்கி போய் அப்படி சென்று விட்டார். இப்போது அவர் திருந்தி மனம் திருந்தி வருவதாக சொல்கிறார். ஏற்றுக்கொள் என் அன்பு மகளே, அவரை ஏற்றுக்கொள். உன்னுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. நீ படும் வேதனையும் நீ படும் துயரமும் என்னால் தாங்க முடியவில்லை. உன் அப்பா எப்படி பார்த்து கொண்டு இருப்பேன்? அதனால்தான் உன்னோடு சேர்ந்து வாழ அவரும் சம்மதம் தெரிவித்தார். நானும் நீ சேர்ந்து வாழ்வதாக உறுதி கொடுத்து விட்டேன். மிக விரைவில் அவர் வருவார், உன்னை அழைப்பார். அவரோடு சேர்ந்து நீ நலமுடன் வாழ வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா உனக்கு இதை மட்டுமே வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் உன்னுடைய தைரியத்தை ஒரு நாளும் இழக்காதே. உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒருபொழுதும் குறைவாக எடப்படாதே. உன்னுடைய பொறுமை நிச்சயம் உனக்கான வெற்றியை தேடித்தரும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை என்றும் நான் அந்தரத்தில் விடமாட்டேன். எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக்கி உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா, என்னவரை என்னோடு கொண்டு வந்து சேர்த்து வையுங்கள். நான் பிறந்திருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், மனவேதனை கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறாய். என் அன்பு மகளே, கலங்காதே. உன் அப்பாவும் கலங்குகிறேன் உன்னை நினைத்து. நிச்சயமாக சொல்கிறேன், உனக்கான நல்வாழ்வு நிச்சயம் விடியும். உனக்கான வாழ்க்கை மீண்டும் வசந்தமாக மாறும். நீ குழந்தை குட்டிகளை வைத்து கொண்டு தவியாய் தவிக்கிறாய். எதற்குத்தான் நீ பதில் சொல்வாய்? இந்த ஊர் பேசும் பேச்சுக்கு நீ எத்தனை பதில் சொல்கிறாய்? உன்னவரோ அங்கு உன் நினைவில்லாமல் இருந்திருக்கிறார். இப்பொழுதுதான் தெரிகிறது உன்னுடைய அருமையும் பெருமையும். வருவார், மீண்டும் வருவார். அந்த அளவிற்கு அவருக்கு நான் புத்திமதி சொல்லியிருக்கிறேன். அவரும் அதை உணர்ந்து விட்டார். இப்பொழுதுதான் உணர்கிறார் அவர் செய்த அந்த மிகப்பெரிய தவறை. வாழ்க்கையில் இதுபோல் இனி ஒரு நாளும் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பேசி தீர்த்து கொள்ள முடியாது என்பது எதுவுமே இல்லை. எங்கும் செல்ல வேண்டாம். யார் பேச்சையும் கேட்டு உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீங்களே ஒரு நிமிடம் கண்ணை மூடி சாயப்பா என்று கூப்பிடுங்கள். உங்களுக்கான யோசனையை நான் நிச்சயம் சொல்வேன். இதற்காக மன வருத்தப்பட்டு மனதுக்குள் போட்டு மனதை ரணமாக்கி கொண்டு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சுபிச்சமாக இருக்க வேண்டும். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். விரைவில் அவர் வருவார். அவரை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.